ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹோம் ஃபுட் ஜோன். இன்றைக்கி இந்த வீடியோவில் இந்த சீசனில் கிடைக்கிற கிரேப்ஸ் வச்சு நல்ல சூப்பரான ஒரு ரெசிபி. இதை நீங்கள் ஒரு தடவை செஞ்சு வச்சுட்டிங்கன்னா 20-30 டேஸ் வரைக்கும் கூட ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சு யூஸ் பண்ணலாம். இது செய்கிறதுக்கு நான் இன்றைக்கி 300 கிராம் அளவுக்கு க்ரீன் கிரேப்ஸ் எடுத்திருக்கேன். நல்லா சுத்தமாக கழுவிட்டு எடுத்துக்கோங்க. இது மாதிரி ஒரு ஜல்லடை இல்லைனா இட்லி பாத்திரத்தில் போட்டு நார்மலாக நம்ம இட்லி வேக வைக்கிற மாதிரி ஒரு 5 நிமிஷம் மட்டும் வேக வச்சு எடுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு நல்லா வெந்ததும் நல்லா சூடு ஆற விட்டுருங்க. நல்லா சூடு ஆறினதுக்கப்புறமா ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டுக்கோங்க. எக்ஸ்ட்ரா தண்ணி எதுவுமே சேர்க்க வேண்டாம். இதை அப்படியே நல்லா எந்த அளவுக்கு பேஸ்ட்டாக அரைக்க முடியுமோ அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. கொஞ்சம் வந்து உங்களுக்கு குறகுறப்பாக இந்த மாதிரி இருக்கிற மாதிரி தெரியும், அது மாதிரி இருக்க தான் செய்யும். முடிஞ்ச அளவு எந்த அளவுக்கு பேஸ்ட்டாக அரைக்க முடியுமோ அரைச்சி இதை ஒரு பேனில் மாற்றிக்கோங்க. இப்போ பேனை சூடு பண்ணிவிட்டு அடுப்பை லோ டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா கலந்து விட்டுகிட்டே இருங்க. கொஞ்சம் கொஞ்சமாக நல்லா வந்து கெட்டியாக வர ஆரம்பிக்கும், கொதிக்க ஆரம்பிக்கும். கொதிக்க ஆரம்பிக்கும்போது நம்ம இதில் இனிப்புக்காக வெல்லம் இல்லைனா நாட்டு சக்கரை சேர்க்கணும். அதுக்கு முன்னாடி ஒரு 4-5 ஏலக்காய் இந்த மாதிரி கொஞ்சம் சக்கரை சேர்த்து பொடி பண்ணி இதில் சேர்த்துக்கோங்க. நார்மலாக நீங்கள் ஏலக்காய் பொடி மட்டும் தனியாக வச்சுருந்தீங்கன்னா ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு மட்டும் சேர்த்துக்கோங்க. ஏலக்காய் பொடி சேர்த்து நல்லா கலந்து இந்த மாதிரி கொதிக்க ஆரம்பித்ததும் இதில் வெல்லம் இல்லைனா நாட்டு சக்கரை 1/4 கப் அளவு சேர்த்துக்கோங்க. இனிப்பு ரொம்ப அதிகமாக எடுத்துப்பீங்கன்னா 1 கப் அளவு சேர்த்துக்கலாம். நான் 1/4 கப் அளவு சேர்த்துருக்கேன். வெல்லம் நல்லா கரைஞ்சி வர வரைக்கும் லோ ஃப்ளேமில் வச்சு கலந்துகிட்டே இருங்க. வெல்லம் நல்லா கம்ப்ளீட்டாக கரைஞ்சி வந்ததும் இப்போ வந்து கொஞ்சம் அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேமில் மாற்றிக்கோங்க. பார்த்தீங்கன்னா தெரியும், தனியாக மேலே தண்ணியாக இருக்கும், அடியில் கொஞ்சம் கன்சிஸ்டன்சி கெட்டியாக இருக்கும். அந்த மாதிரி இல்லாமல் இதில் இருக்கிற தண்ணியெல்லாம் நல்லா சுத்தமாக ட்ரை ஆகணும். அது வரைக்கும் நம்ம நல்லா குக் பண்ணி எடுத்துக்கணும். மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு ஒரு 4-5 நிமிஷம் நல்லா கைவிடாமல் மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஓரளவு நல்லா கெட்டியாக இருக்குது. இப்போ இந்த ஸ்டேஜில் நீங்கள் கலர் பொடி சேர்க்கணுன்னா கொஞ்சமாக உங்களுக்கு விருப்பம் இருந்துக்கிற ஃபுட் கலர் நீங்கள் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். நான் வந்து ஃபுட் கலர் எதுவுமே சேர்க்காம தான் செய்கிறேன். ஃபுட் கலர் சேர்க்கலனாலும் நம்ம வெல்லம் போட்டுக்கிறதுனால நல்ல ஒரு கலர் இருக்கும், அதனால் நான் சேர்க்கலாம். உங்களுக்கு விருப்பப்பட்டால் நீங்கள் சேர்த்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நல்ல 1/4 வாசி அளவு கெட்டியாக இருக்குது. ஒரு 3-4 நிமிஷம் வரைக்கும் நல்லா கொதிச்சிருக்கு. இப்போ நம்ம ஹை ஃப்ளேமில் மாற்றி ஒரு 1 நிமிஷம் நல்லா வந்து இந்த மாதிரி கிண்டிகிட்டே இருக்கலாம். நீங்கள் ஸ்பூன் வச்சே மிக்ஸ் பண்ணும்போதே தெரியும் உங்களுக்கு உடையாமல் இந்த மாதிரி நல்லா கெட்டியாக வரணும். இந்த கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் நீங்கள் நல்லா குக் பண்ணி எடுத்துக்கணும். இப்போ இதை நீங்கள் ஒரு ஏர்டைட் ஜாரில் போட்டு நல்லா ஆறினதுக்கப்புறம் போட்டு நீங்கள் ஸ்டோர் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டிங்கன்னா சப்பாத்தியோடையும் சரி ப்ரெட்டோடையும் சரி நீங்கள் ஜாமாக கொடுக்கலாம். ரொம்ப நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக அது குழந்தைங்களுக்குலாம் ரொம்ப பிடிக்கும். கடையில் வாங்குறத விட இன்னும் நல்லா டேஸ்ட்டாகவே இருக்கும். நம்ம எந்த கெமிக்கல்ஸுமே இதில் சேர்க்கலை. வெறும் திராட்சையும் வெல்லமும் வச்சு மட்டுமே செஞ்சுருக்கோம். ஒயிட் சுகர் கூட சேர்க்கலை. அதனால் நீங்கள் இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டிங்கன்னா 1 மந்த் வரைக்கும் கூட ஃப்ரிட்ஜில் வைக்கலாம். வெளியில் வச்சிங்கன்னா 10 டேஸ் வரைக்கும் கூட ரொம்ப நல்லாயிருக்கும், நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். நீங்கள் எதோட வேணும்னா சேர்த்து நீங்கள் சாப்பிட்லாம். சிம்பிளாக நான் வந்து ஒரு 300 கிராமில் செஞ்சு காமிச்சிருக்கேன். நீங்கள் அதிகமான குவான்டிட்டி வேணும்னா நல்ல ஒரு கிலோ அந்த மாதிரி எடுத்து நீங்கள் செஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக இதே மாதிரியே நீங்களும் செஞ்சு பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தேன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக ஹோம் ஃபுட் ஜோனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. நாளைக்கு இதே மாதிரி ஒரு நல்ல ரெசிபியோட உங்களை வந்து மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய்.